ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 15வது லீக் போட்டியானது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியில் கிறிஸ்லினை தவிர விளையாண்ட மற்ற எல்லா வீரர்களுமே அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. குறிப்பாக நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்ச்சில் தொடர்ந்து பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா பேட்டிங்கில் 27 பாலில் 35 ரன்கள், 2 ஃபோர்ஸ், 1 சிக்ஸ்னு அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் வெறும் 11 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றி அணியோட வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அதனால நிதிஷ் ராணாவுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்துருக்காங்க. நிதிஷ் ராணா இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்சில் சிறப்பாக விளையாண்டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கிரிக்கெட் வீரர்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து ஒரு சிறந்த இடம் அப்படின்னே சொல்லலாம். என்னோடய விருப்பமே இந்திய அணியில் இடம்பெறணும் அப்படின்னா, இந்திய அணியில் இடம் பிடிச்சு இந்திய அணிக்காண்டி பல வெற்றிகளை வாங்கித்தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு நிதிஷ் ராணா தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.